ஸோ ஹேகிஸ் நான் உங்கனிலேருந்து என்ன பானி ச இன்னைக்கு ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ முந்தைய பதிவுகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஏன் வந்து கோயிலுக்கு போகணும் கங்கை நதிக்கரையோடது சமணர்களோடது இந்துக்களோடது சூஃபி ஞானியர்களோடது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏன் தீர்த்த போகணும் கோயில்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே மனித வாழ்க்கையில் ஒரு சுழற்சியின் வடிவத்தில் தான் ஏற்பட்டிருக்கு ஸோ இது வந்து சராசரியாக அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும் அப்படி மாறிச்சின்னா என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில அடிஷ்னலான நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் அவர்கள் சொல்கிறார் அப்படி கேட்டே வருவோமே நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் இயற்கை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா அதாவது கோடை காலம் இருக்குது காத்து காலம் வரும் அப்புறம் காலம் வரும் அதுக்கப்புறம் பனிக்காலம் வரும் அப்போ இந்த சுழற்சி இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சுழற்சி ஒரு தடவை எப்படி நடந்ததோ அடுத்த தடவை அப்படி நடக்கணும் இயற்கையாக ஏதோ ஒன்று வந்து வாங்கி விண்கள் வந்து ஒழுகுது பூமி அப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் சரி அப்போ இது இல்லாமல் சராசரி எல்லாம் நார்மலாக இருக்குன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கும் இருக்கணும் இருக்கும் அப்படி சராசரியே இருக்கும் பட்சத்துலையும் இந்த இயற்கை சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அங்கே என்னமோ ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம தான் அங்கே என்னமோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கோம்னு இது என்னது கொண்டு போய்விடுனா இயற்கையினுடைய அழிவிற்கு மட்டுமல்லாமல் அதில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அழிவுக்கும் கொண்டு போய் விட்டுரும் பெண்களுடைய மாத விளக்கும் நிலவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அமாவாசை பௌர்ணமி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் இருபத்தி எட்டு திதி இது இருபத்தெட்டு நாள் வரும் பெண்களுடைய மாத விளக்கும் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை சராசரியாக நடந்தே ஆகணும் அப்படி நடக்கலேன்னு சொன்னால் அவர்களுடைய உடல்நிலை கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அங்கே என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சுழற்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ இது போலவே இந்த பூமியில் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பர்ட்டிகுலர் ஒரு நாள் பர்ட்டிகுலர் ஒரு நேரத்தில் இந்த பர்ட்டிகுலர் ஒரு இடத்துல அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது கூடும் அந்த கூடக்கூடிய அந்த இறையாற்றலை மக்கள் திரளாக போய் அதை வந்து அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த கோயிலை உண்டு பண்ணி அந்த இடத்துல அந்த நாள் அந்த நேரம் அந்த திதின்னு ஒன்று குறித்து வச்சு அந்த இடத்துல விழாக்கள் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்போ பெரும் திரளாக மக்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த ஆற்றலை அவர்கள் முரு முழுமையாக கிரகிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க இந்த நிகழ்வை வந்து நம்ம கங்கை நதிக்கரை பக்கத்தில் கும்பமேளாவில் பார்க்கலாம் கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமை கணிச்சு யார் முதல்ல அந்த கங்கை நதிக்குள்ளே இறங்குறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டியே இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவங்களால ஒரு 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 முடிவுக்கு வரவே இல்லை ஏன்னா பல லட்சம் பல கோடி பேர் வந்து ஒரே நேரத்தில் எப்படி கங்கை நதிக்குள்ளே இறங்குறது பாசிபிள் இல்லை ஸோ அந்த இடத்துல அங்கே ஒரு அடிதடி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குமா இருந்தாலும் டைம் குறிக்கிறதுல ஒரு சிலர் மாற்றி குறிச்சிடுறாங்க எல்லாருனாலேயும் அந்த முழு சக்தியை கிரகிக்க முடியறதில்ல இருந்தாலும் இறை சக்தி அப்படிங்கிறது ஒரு நொடி பொழுது அப்படி மின்னல் கீற்று போல் அப்படி வந்து டக்குன்னு காணாமல் போயிடும் ஸோ அந்த ரைட் செகண்ட் அந்த ரைட் ஸ்பாட்டில் நீங்கள் அங்கே இருந்தே ஆகணும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரையாற்றலை முழுசும் உங்களால் கிரகிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த புனித ஆலயங்களில் புனித தலங்களில்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான் அதனால தான் பெரும் திரளோகரை மக்கள் வந்து ஒரு திரளோடு அந்த இடத்துக்கு போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த இறையாற்றலை முழுசும் கிரகிச்சிக்கிறதுக்காக நம்மளுடைய பெரியவங்கள் வகுத்து கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த இது இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் பண்டைய காலங்களில் கொஞ்சம் கூட ஒரு ஒரு நம்ம காலத்திலே பார்த்துக்கோங்க நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி காலத்திலே எடுத்துக்குமே ரொம்ப பண்டைய காலம்னா ராஜா காலத்துக்கெல்லாம் போக வேண்டாம் ரொம்ப சராசரியான ஒரு வாழ்க்கை இருக்கும் நார்மலான ஒரு லைஃப் அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது பெரிய ஒன்று ஞானம் இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ரொம்ப பாமரன் சராசரி மனுஷன் ஆனால் ஒரே தடவை தான் கோயிலுக்கு போவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோயிலுக்கு போவான் ரிட்டன் வரும்போது கை நிறைய கொண்டு வருவாங்க என்னது இறை ஆற்றலை வந்து அவர்கள் கை நிறைய கொண்டு வருவாங்க அந்த வருஷம் முழுசு அந்த குடும்பமே அப்படி ஜகஜோதியாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் எவனாவது ஒருத்தையும் உள்ளே வந்து குறுக்க கௌசிக்கு வந்தானே நம்ம வாழ்க்கையை கெடுக்காத வரையும் அவரவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் நல்லபடியாகவும் இருக்கும் அந்த இறை ஆற்றலை பூரணமாக அவர்கள்னால் வாங்கிட்டு வர முடிஞ்சது இன்றைக்கி நூறு தடவை ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது விருங்கையோட தான் திரும்பி வரும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் என்ற ஒரு தன்மை மாறி போய் நான் என்ற ஒரு தன்மை எந்த நொடிப்பொழுது மனதனுடைய மனிதனுடைய மனதில் குடிகொள்ளுகிறதோ அந்த நொடிப்பொழுதே அவன் இறை ஆற்றலை கிரகிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவன் இழந்து விடுகிறான் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு சான்றாக ஒரு நிகழ்வு சிங்கப்பூருக்காரங்க இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓஷோ தப்பாக சொல்ல மாட்டார் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன் ஆங்கிலேயர்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தீவு அதை போய் கைப்பற்றுறாங்க அப்போ அந்த தீவனுடைய தலைவர் வந்து ஆங்கிலேயர்களை பார்த்து பேச வர்றார் எங்ககிட்ட எந்த விதமான ஆதி ஆயுதமும் கிடையாது நாங்கள் உங்களை சண்டை போடுறதும் இல்லை எங்களை தற்காத்துக்கு போகிறதும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அதே நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அடிமையெல்லாம் இருக்கவும் மாட்டோம் அப்படின்ட்டு அதெல்லாம் முடியாது நீ அப்படி தான் இருந்தாகணும் அப்படிங்க நான் சொல்லிவிட்டேன் சண்டை போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு த விருப்பம் இல்லை ஆனால் அடிமையாகவும் இருக்க மாட்டேன் அதனால நாங்கள் செத்துருவோம் அதற்கு உண்டான வழி எங்களுக்கு தெரியும் ஆனால் ஆங்கிலேயார்கள் ஆங்கிலேயம் கால் வச்ச இடமெல்லாம் உருப்பிடாமல் தான் இருக்குது சரி பரவாயில்ல காமி பார்க்கலாம் நீ எப்படி சாகிறேன்னு பார்க்கணும் இவங்களுக்கு என்ன இவங்க கையில் தான் ஆயுதமே இல்லையே தன்னை குத்திக்கவோ வெட்டிக்கவோ எதுவும் காயப்படுத்திக்கவோ எப்படி சா பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு பேர் வந்து முழுக்க அப்படி கூடுறாங்க கூடி நிற்கிறாங்க முதல்ல அந்த கூட்டத்தினுடைய தலைவனுடைய முன்னாடி வரார் அப்படி நின்ன மேனிக்க எப்படி உளுந்து செத்து போயிடறார் அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்த அப்படி உட்காந்து எல்லாம் செத்து போயிடறாங்க ஆங்கிலேயருக்கு ஒரு செகண்ட் பகீர் நிறுதே அது நின்றுட்டு நின்ன மேகனிக்கு அப்படி மண்ணு தரையில வந்து செத்து போயிட்டீங்க அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் முதல்ல என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கள் பயத்தினால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த உடலை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க அவர்களுக்கு நடந்த இறப்பு அப்படிங்கிறது இயற்கையாக நடந்த ஒரு இறப்பு அவங்களுக்கு எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்களால விடை கண்டுபிடிக்கவே முடியல ஆமாம் அந்த இடத்து விட்டே போயிட்டான் போயிருந்துருக்கலாமா அதன்மாரி தான் மிச்சம் அப்போது போயிட்டான் அப்போது அந்த நாம் என்ற ஒரு தன்மை தன்னை மட்டும் பாதிப்பது இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்து மேலேயும் அந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்குது இப்போ நாம்னு நினைக்கும் பொழுது அது வந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்கும் அதில் வந்து நெகட்டிவிட்டி கலங்கங்கள் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது இப்போ ஒரு ஆடு கசாப்பு கடைக்கு போகுது கட்டுற கடைக்கு போகுது ஒரு ஆடு சாகும்பொழுது அந்த சாவுனுடைய அந்த ஒரு மரண வழியும் அந்த வேதனையும் பிற ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே பாதிக்கப்படும் அந்த மரண வேதனையை பின்ன பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற ஆடுகளும் உணரும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே பொழுது வெட்டப்படாத ஆடும் அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே அதுக்கு வந்து நிகழக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அது வந்துடும் அப்போது அந்த நாம் என்ற ஒரு தன்மை அது முழுக்க முழுக்க அது அப்படியே அது வந்து பாதிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் யார் ஒரு இப்போ அப்போ அந்த அந்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படி அந்த இறைத்தன்மையை முழுக்க அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு அந்த நாம் என்ற ஒரு தன்மை அவர்களுக்கு இருந்தது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் தன்னிச்சையாக எந்த ஒரு காரியமும் இருக்காது நான் என்ற ஒரு தன்மையாக அவர்களுக்கு வந்து கிடையவே கிடையாது நாம் என்ற ஒரு தன்மை தான் அவர்களுக்கு ஒரு சில பழங்குடியினர்கள்ட்ட நான் என்ற வார்த்தையே கிடையாதான் நாம் என்ற வார்த்தை தான் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காங்க சொல் வழக்குலேயே நான் என்ற ஒரு தன்மையே கிடையாது அப்போ அவர்களுடைய அந்த ஒரு 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 கூட்டம் இருக்கும்பொழுது அவர்களுடைய அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் இப்போது ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் சரிங்களா ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் அப்போது கொலை செஞ்சோடனே இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது குழைங்கிறது ஒரு பெரிய பாவம் இல்லையா இது போல் பல பாவங்கள் இருக்குது பஞ்சமா பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது இந்த எந்த பாவம் செஞ்சாலுமே கங்கை நதியில் மூழ்கி எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் கழிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்துட்டு வந்து தான் இருக்குது இதை எதிர்க்கக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டு ஏயா அவன் பண்ணுனது தப்பு அவன் போய் கங்கை நதியில் மூழ்கி எழுந்திரிச்சு வந்தானே எல்லாம் சரியாக போயிருமே இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு தப்பில்ல அந்த கேள்வி கேட்குறது சரிதான் இதே கிறிஸ்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏசு கிறிஸ்து நம் செய்யக்கூடிய பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பார் அப்படிங்கிறது உண்டு மன்னிக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ வரைக்கும் உண்டு ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அந்த வேலையை அவர் செய்யவும் செஞ்சுருக்கிறார் குடும்பாவங்கள் செய்தவர்களை அவர்கள்ட்ட போய் அவர் மனமார்ந்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கவும் செஞ்சுருக்கார் அப்போ நான் பாவம் மன்னிப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு நீங்கி விடுகிறது அப்படின்ட்டு இப்போ இங்கே இருவேறு சமுதாயங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று இயேசு கிறிஸ்து எவ்வளோ நாள் பாவம் பண்ணி கொடுத்துருக்க முடியும் முப்பத்து மூணு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு தான் போட்டு தெளிவிட்டானுங்க அப்போ அந்த மூணு வருஷத்தில் அவர் எவ்வளோ பேர்தான் அவனால் பாவம் மன்னிச்சிருக்க முடியும் எத்தனை பாவம் பண்ணு வந்தால் அவர்கிட்டயும் போய் இது பண்ணி இருந்திருப்பாங்க அப்போது அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இருந்த வாழ்ந்த காலகட்டம் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் அதுக்கு பிறகு நிறைய பேர் இன்றைக்கி சொல்லலாம் ஆனால் அவர் கொடுத்த அளவுக்கு அந்த அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல நடந்திருக்குமா பாசிபிள் இல்லை அப்போ இந்தியர்கள் அந்த இடத்துல ஒரு மாற்று வழி இது பண்ணிட்டாங்க அப்போது ஒரு தனி ஆளை நம்ம முன்னு நிறுத்தி நம்ம இது பண்ணோன்னா அந்த ஆள் நீண்ட காலம் வாழ முடியாது இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க தெய்வ தெய்வ பிறப்பில் தெய்வமே இங்கே வரட்டுமே நீண்ட காலம் இந்த இடத்துல இருக்க முடியாது அவர்களுக்குன்னு ஒரு குறுகிய ஒரு ஆ அளவு தான் இருக்கும் அப்போ இங்கே நீடு காலம் நிற்கக்கூடியது என்ன நதி நீர் இது ஒன்று தான் இருக்குது அப்போ அந்த நீரை நம்ம ஆள் பிடிச்சிட்டான் இந்த பர்ட்டிகுலர் நீரில் மூழ்கி எழுந்திருச்சுன்னு உன்னுடைய பாவங்கள் கழிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான் இப்போ நம்ம பழைய கேள்விக்கு வருவோம் இப்போ ஏசு கிறிஸ்துவே ஆகட்டும் இல்லை கங்கை நதியே ஆகட்டும் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவன் குலம் பண்ணுறான் கற்பழிக்கிறான் அவன் வந்து எல்லா இதுலையும் என்னென்னலாம் பாவம் இருக்க எல்லாத்தையும் பண்ணுறான் போய் ஏசு கிறிஸ்து காலில் விழுந்துறான் அவர் மன்னிச்சிட்டேன்ட்டேரு அப்போ அவன் பாவமெல்லாம் போயிருமா அப்போ செஞ்ச பாவம்லாம் என்ன ஆகிறது கங்கை நதிக்குள்ள மூழ்கிட்டான் மூழ்கி எந்திரிச்சுன்னா அவன் பாவம் இல்லாமல் அப்போ செஞ்ச பாவத்துக்கள் ஏது தண்டனை கேப்பமா இல்லையா அப்போ இது முட்டாள்தனமால இருக்குது அது என்ன சார் இது இல்லை மேட்ரு அது இல்லை ஏசு கிறிஸ்து சொல்லுவதுனாலேயோ கங்கை நதியில் மூழ்குவதுனாலையோ அவர்களுடைய பாவம் வந்த இடத்துல கழியிறது கிடையாது பாவம் அப்படிங்கிறது உண்மையிலுமே என்ன அப்படின்னு சொன்னால் செயல் கிடையாது ஒரு செயல் எந்த விதமான ஒரு அர்த்தத்தையும் ஏற்படுத்துவது கிடையாது ஏதோ அது எதாச்சியாக நடக்குது நம்ம அந்த இடத்துக்குள்ளே பூந்துட்டோம் அதனால நம்ம பாதிக்கப்பட்டோம் இவ்வளோ தான் அங்கே நடந்த நிகழ்வு சரிங்களா என்னுடைய தன்மை மீறி நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் அந்த காரியத்தை அப்புறம் தான் சுயநனவுக்கு வருது நான் செஞ்சது வந்து என்னடா இப்படி பண்ணிவிட்டேன்னே யோசிக்கிறேன் அப்போ என்னை அறியாமல் ஒரு செயல் செஞ்சுட்டேன் ஒரு செயல் தான் செயல் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது அப்போ விளக்கம் கொடுக்கக்கூடியது என்ன அந்த இடத்துல அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய மனோநிலை தான் செய்தவனுக்கோ அனுபவித்தவனுக்கோ அதை பார்த்தவனுக்கோ அவனுடைய மனோநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் கொடும்பாவி தாம் பாவமே செய்யலை எல்லாம் எல்லாம் நார்மலாக இயற்கையாக நடக்கிறதாம் அப்படி பண்ணுனா நான் இது பண்ணேன் அவன் இப்படி பண்ணால் இது பண்ணேன் இதுக்கும் எதுக்கு எந்த தப்பும் இல்லைன்னு ஆத்மார்த்தமாக நம்பறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எந்த விதமான பாவமும் அவனை அண்டுவதே கிடையாது ஏன் முழுக்க முழுக்க மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க அவனுக்கு எது வந்து அவனை நிர்ணயப்படுத்தி நிறுத்துது இது சரி இது தவறு இது பாவம் இது புண்ணியங்கிற எது நிர்ணயப்படுத்துதுன்னா அவனுடைய எண்ணங்கள் தான் அப்போ பாவமானது அவனுடைய எண்ணத்தின் வாயிலாக தான் அவன் கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கும் செயல் நின்று போயிடும் செயல் முடிஞ்சு போயிடும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த செயலை மாற்றவே முடியாது நடந்த நிகழ்வு நிகழ்வு தான் அந்த நிகழ்வை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது எது அவரவர்களுடைய ஞாபகங்கள் அவரவர்களுடைய எண்ணங்கள் தான் அதை கொண்டு வந்துட்டே இருக்கும் நான் தப்பு செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சு தப்பு செஞ்சிட்டேன்னு தான் நீ தப்பு செஞ்சுட்டேங்கிறது உன்னால் உணர முடியும் இல்லைவே இல்லைன்னு சொன்னால் அதாவது நீ இல்லைன்னு சொன்னால் உன்னை அது எந்த வகையிலுமே பாதிக்காது இங்கே தண்டனை கொடுக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் அதை அணுவிக்கிற அது அணு அது உணரவே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது எதுவும் இந்த வகையிலுமே அவனை பாதிக்காது இதே நிகழ்வு தான் ஏசு கிறிஸ்து பன்னிப்பு கொடுக்குறதும் கங்கை நதியில் மூழ்கியந்திரிக்கிறதும் ஏசு கிறிஸ்து உன்னுடைய பாவம் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால அந்த அவனுடைய பாவம் போகிறதில்ல அவர் கழிக்கிறது இல்லை அந்த பாவத்தை கங்கை நிதி அவனுடைய பாவத்தை கழிக்கிறது இல்லை இதில் மூழ்க நான் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன்னு ஆத்மார்த்தமாக அந்த நம்பராக பாருங்கள் நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன் இந்த இவர்கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாவம் வந்து மன்னிக்கப்படும் நான் ஒரு புது மனிதனாக மாறி நான் நல்ல வாழ்க்கையில் என்னால் இருக்க முடியும் இந்த நதியில் மூழ்கி எந்திரிச்சுன்னா நான் நல்ல மனிதனாக இருக்க முடியும்னு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தப்ப நான் மன்னிச்சு மன்னிச்சுட்டா எனக்கு ஒரு இது போதும் நான் இன்னைக்கு புது மனிதனாக இருக்க போகிறேன் எனக்கு தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக கேட்குறான் பாருங்கள் அந்த ஒருத்தனுக்கு அவனுடைய நிகழ்வுகள் அவனை விட்டு முழுக்க போயிடுது தான் செஞ்ச தவறுகிறது அந்த எண்ணம் அவனை விட்டு முழுசும் வாஷாயி அப்படியே போயிடுது அவன் ஒரு புது மனிதனாக ஆகப்படுறான் இதில் என்ன ஒரே ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் ஆத்மார்த்தமாக இருந்து வரணும் அப்படி அடிவேர்லேருந்து அந்த அந்த அழுக்கு வந்து அவனை விட்டு முழுக்க முழுக்க நீங்கணும் இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் ஆத்மார்த்தமாக நான் எப்படி நம்ப முடியும் காலங்காலமாக ஒருத்தர் அதை செஞ்சுட்டு வந்துருந்துருக்கணும் செஞ்சவனுடைய பலாபலனை அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஆள் அதை வந்து சொல்லி காட்டியிருக்கணும் அப்போது காலங்காலமாக இதை பண்ணுனா அதனால் அவனுக்கு நல்லது நடந்தது என் பாட்டம் பார்த்தான் அதை என் பூட்டம் பார்த்தான் எங்கள் அப்பா பார்த்தா இப்போ நான் பார்க்குறேன் அப்போ அந்த நம்பிக்கை அது நடந்தது அப்படிங்குறது நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருந்ததுன்னா அது கண்ணுமன்னு தெரியாமல் நான் எந்த ஒரு யோசனை இல்லாமல் நான் அதை செய்வேன் என்னோட எண்ணங்கள் தூய்மைப்படுத்தப்படும் இப்படி தான் ஏசு கிறிஸ்து மன்னிக்கும் பொழுது பாவங்கள் நீங்குது இப்படி தான் கங்கை நதியில் மூழ்கும்போது பாவங்கள் நீங்குது நதியோ ஏசு கிறிஸ்துவோ பண்ணுறதில்ல அவங்க வாமா அவங்க போல பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே நடக்கக்கூடியது என்னென்னா அவன் அவனோடய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி திருந்திக்கிறான் இதற்கு ஒரு இன்டியூசிங் ஃபேக்ட்ரு என்னென்னா காலங்காலமாக ஆணித்தனமாக அடித்து அது அப்படி தான் நடக்குண்டா நூறு சதவீதம் அதை நம்புகிறான் அது நடக்குது இவ்வளோ தான் மனுஷனுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஆனால் அது இருந்து வரணும் ஆத்மார்த்தமாக இருந்து வரணும் அந்த ஒரு நம்பிக்கை அது காலங்காலமாக அப்படி கொண்டு வரும்பொழுது அந்த நம்பிக்கை இருக்கும் இந்திய சமுதாயம் முழுக்க தமிழர்னே சொல்லலை இந்திய சமுதாயம் முழுக்க இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கொண்டு போனதுக்கு உண்டான காரணம் இதுதான் எல்லாத்துக்குமே நீ வந்து போய் அறிவியல் ரீதியாக உன்னால் உணர்த்தி புரிய வைக்க முடியாது அவசியமும் கிடையாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலையும் மனப்பக்குவத்திலையும் அவர்களும் இருக்க போகிறதில்ல அப்போ அவர்களுக்கு தேவைப்படக்கூடியதெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை நீ அவர்களுக்கு ஊட்டினேன்னா போதும் அவர்கள் அந்த நம்பிக்கையை வச்சு ஏமாற்றி காசு பண்ணாமல் இருந்தேன்னா போதும் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க அதை காசு பண்ணாமல் இருந்தேன்னா சரி அந்த ஊட்டி அவர்களை வளர்த்துவதற்குண்டான வழி என்னவோ அதை கொடுத்தோம்னா போதும் புதுசாக யாரும் எதுவும் கொடுக்க வேண்டாம் நம்ம பெரியவங்க கொடுத்தத அது பாதுகாப்பாக வச்சு அடுத்த தலைமுறை கொண்டு போனால் மட்டுமே போதும் பெரியவங்களை விட நம்ம புத்திசாலி கண்டிப்பாக கிடையாது ஒரு அணு அளவு கூட கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அனுபவ ரீதியாகவும் தெரியும் அறிவியல் ரீதியாகவும் தெரியும் நமக்கு ரெண்டுமே இல்லை வாய் மட்டும்தான் இருக்குது அப்போது இதை பழச வந்து நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும் ஓஷோ அழுத்தி 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 இந்த ஒரு விஷயத்த சொல்கிறார் ஏன் என்னால் இதை ஆத்மார்த்தமாக சொல்ல முடியுதுன்னா இது அவர் அவர் சொல்கிறது இல்லைன்னாலும் உணர்ந்து பார்க்க முடியுது அவர் எவ்வளோ அழாவா அழகாகவும் திருத்தமாகவும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது ஸோ இந்த புரட்சி பேசுகிறேன் அந்த இதெல்லாம் பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்களே அப்படி ஒரு ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஏன் என்ன ஏது எதுக்குன்னு கொஞ்சம் பயிற்சி முயற்சி பண்ணி பாருங்கள் மாறுதல் உங்களுக்கு ஏற்படும் சோதித்து பார்க்காதீங்க நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள் மாறுதல் ஏற்படும் அப்புறம் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் கண்ணு மண்ணு தெரியாமல் அது தானோன்னு எதையும் சொல்லாதீங்க நீங்கள் காசு பணம் வாங்கிறதுக்காவோ ஒருத்தனுக்கு சால்ரா தட்டுறதுக்காகவோ ஒரு சமுதாயத்தையே கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது இப்படி தான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன் பட் எனவே நம்ம சேனலில் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அப்படின்னு நம்புறேன் இருந்தாலும் அப்பப்போ ஒரு கௌசிக்கு உள்ளே வந்துட்டு போவாங்க அந்த கௌசிக்காக இவ்வளோத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தம்ப திராணியமாக முழு நம்பிக்கையோட தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி திங் ஹாஸ் எ ரீசன் அண்ட் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அதுதான் அங்கே முக்கியம் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்திரங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி